இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நமக்கே வந்து விஜயன் காவேரியுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து எப்படா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில் இருக்க காதலையும் அன்பி டேரெக்டாக ஓப்பனாக சொல்லிக்க போகிறீங்க, கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் வந்து சப்போர்ட் அனுக்கிறீங்க, எல்லாம் புரியுது. குட்டி குட்டி சண்டைகளும் எப்பயும் போல் எல்லா ஒரு கப்பல் கடையிலும் வர மாதிரி சண்டைகளும் வருது, எல்லாம் ஓகே. அப்படியே கொஞ்சம் மனசில் இருக்கிறதையும் சொல்லிவிடுங்களேன் அப்படின்னா அப்படி எப்படி சீரியல் எடுத்துகிட்டு போகிறது, ரொம்ப வருஷத்துக்கு எடுத்து போகணும் வேணாமா அப்படின்னு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு இப்ப கதை. இதுல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இனிமே வந்து எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். அந்த சமயத்துல உடனே இவங்களும் வந்து பையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ண உடனே என்ன இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வந்தியா, ஓடி போகணும்னு முடிவு பண்ணவ நீ இதையும் வந்து பிளான் பண்ணி இத்தனை ஜாமானத்திட்டு வந்திருக்க பாத்தியா அப்படின்னா, ஹலோ 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 இதெல்லாம் இங்கே இருந்த துணி, ஏன் துணி மட்டும் இல்லை, யமுனா துணி, நர்மதா துணி எல்லாம் இருக்கு, நர்மதா வேற வளர்ந்துட்டே வரா, அதுக்குள்ள இவ யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறேன் நான், மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அப்படிதான் அப்படின்ன உடனே இதெல்லாம் நான் கேட்கலையேங்கிறாரு அவரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கேக்காட்டியும் சொல்கிறதான் எங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து தாத்தா கால் பண்ணுறாரு, கிளம்பிட்டான் தாத்தா வந்துடுவோம் நைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் தனியாக வா காவேரி பக்கத்து இல்லாமல் தனியாக வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்றாரு. உடனே இவரும் வெளில போய் பார்த்தா அஜய் வந்து ராகினியை கல்யாணம் மட்டும் கூப்பிட்டு வந்துட்டான். அப்படின்னா என்ன ஆச்சு எப்படி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. கிளாஷ்பேக்கை சொல்கிறாங்க, எல்லாம் வந்து காரில் கடக்கடக்கடம் வந்தாங்க, வந்து இப்போ சாம்பகம் நம்ம எதிர்பார்க்காத டைமில் வந்து இப்படி பொசுக்கும் கல்யாணமே முடிஞ்சுங்கிறானுங்க, பட்டாசெல்லாம் வெடிச்சு நடந்துட்டு ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருந்தானுங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுதே கடுப்பாயிட்டார் விஜய். ஆனால் இது காவேரிக்கு தெரிய வேணாம், காவேரி கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவா. கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை வந்து நீ வந்து யார்ட்டையுமே வந்து பெருசாக சொல்லாத, சொல்லாமல் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா நீ அங்கேயே இரு, நீ அங்கேயே இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் சொல்லும் போது கிளம்பி வா, அதில் வேறு அங்கே தான் வந்து இதுன்னு வேறு சொல்கிறாங்க, ரிசப்ஷன் வேறு கொடைக்கானலாம் வைக்க போகிறாங்கிறாங்க, காவேரி தேவையில்லாமல் இங்கே வந்து வருத்தப்படுறதுக்கு அங்கே இருக்கட்டும் அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு விஜயும் முடிவு பண்ணிட்டார். இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் நம்ம வந்து இல்லை இல்லை நம்ம அங்கே போகலாம் ஊருக்கு உடனே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது, அங்கே அக்னி வெயிலாக இருக்கும், அங்கே எங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில், ஒன்றா வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இங்கேயே வந்து கொஞ்ச நாள் இருந்து போகலாம், ரெண்டு நாள் இருந்து போகலாம்னு சந்தோஷமாயிட்டாங்க காவேரி. எதுக்குன்னு புரியல ஆனால் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு மோசமான குடும்பத்தில் போய் வந்து ஒரு பொண்ணை கிளம்பி இப்போ வந்து இந்த வீட்டுக்கே வர மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பசுபதியும் ராகினியும் வந்து காவேரியோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க போகிறாங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த காவேரியோட வீட்டில் எல்லாரும். இந்த சமயத்தில் வந்து யமுனா மட்டும் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க செஞ்ச காரியம் தானே. குமரன் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இருந்தாலும் ராகினிக்கு வந்து ராகினியால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண முடியாது, காவேரி ராகினியை ஈஸியாக சமாளிச்சிருவா. ஆனால் அதே சமயத்தில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து காவேரிக்கு தான், அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு யமுனா சமாளிச்சுட்டு இருக்காங்க. கடைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிளம்பி போகும்போது யமுனாவுக்கு பயம் வருது. குமரன் மட்டும் இப்போ கால் பண்ணி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து நிவின் கிட்ட கேட்டாலோ இல்லை நிவின் நேராக கடைக்கு வந்து வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாலும் நம்ம மாட்டிப்போமேனு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தாத்தா புலம்பி தள்ளிருக்காரு, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்துட்டாங்க, இந்த சம்பந்திக்கு வந்து அவ்வளோ மோசமான ஒரு ஆளுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுறாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜெயந்தி திருதிருன்னு முடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுன்ட்டு. ஒன்றே எதுவும் சொல்லலாமா அப்படிங்கும்போது பாட்டி தாத்தா ரெண்டு பேருக்குமே அந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேராக டெய்லரிங் ஷாப்புக்கே வந்து இவர் வந்துடுறாரு. நிவின் கோபமாக வந்து என்னென்ன நினச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ண, எதுக்கு நான் நீ வந்து கல்யாணத்தை நிறுத்தலை அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியும் நீ எப்படி நினைக்கிற, எப்படி இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குமரன் வந்து கல்யாணம் நடந்துருச்சான், நாங்கள் எங்கள் கையில் எதுவும் இல்லை, நாங்களும் ஷாக் தான் ஆனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நிவின் அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியாதான்னு கேட்குறாங்க. எப்படி முன்னாடியே தெரியுங்கிற அப்படின்னா யமுனா தான் வந்து சொன்னான், யமுனா வந்து நான் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், உங்கள் ஃபோன் கிடைக்கலங்கிறனால அதை வந்து யமுனா உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, நீங்கள் நேரம் அங்கே போய் சொல்லியாச்சு, அங்கே போய் தாத்தா வந்து கோவப்படாருன்னு சொன்னாலே அப்போ எல்லாம் போய் சொன்னாலா அப்படின்னா ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்காவ அப்படின்னு இப்போ தான் குமரன் ஷாக் ஆகிறார். இப்போ செம கடுப்பாயிட்டார் நிவின் இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாமல் சமைக்கிறதுக்கு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க காவேரி, எனக்கும் போர் அடிக்குது நான் சமைக்கிறேன் நான் சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு விஜய் வந்து கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சமைக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சமைச்சிட்டு இருக்கும் போதே இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையும் நேராக ரிசப்ஷன் ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க